ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் காயின் மைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மைனஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இது. ஸோ ஆல்ரெடி மொபைல் நம்பர், ஃபேஸ்புக், இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு வீடியோ போட்டாச்சு. அது கூடவே அந்த பை ப்ரௌசர் எப்படி வாலெட் செட் பண்ணி இந்த காயின்ஸ்ல அங்கே மூவ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே கடந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ரீசன் டேஸாக பார்த்தீங்கன்னா, கேஒய்சி யாருக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பை ப்ரௌசரில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் தான் வீடியோவில் பார்க்க வரோம். வீடியோ முழுசாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா பகல் உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பிளாக் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் அப்புறம் புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த கேஒய்சி ப்ராசஸ் பார்க்கறது முன்னாடி உங்களோட ப்ரொஃபஷன் கிளிக் பண்ணீங்க, அங்கே வந்து ஃபேஸ்புக், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கிரீன் டிக் இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கிரீன் டிக் இல்லைனா மேலே ஐக்கானில் ஒரு வீடியோ தரேன், அதை பார்த்து அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கேஒய்சி பண்ணதுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து கேஒய்சி எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் வந்து ஓப்பன் பை ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பை ப்ரௌசர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இதிலே டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு. பிகாஸ் இந்தியாவுக்கு வேலிட் டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பாப்பப் வரலனா லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோர் இருக்கும், ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். அங்கே வந்து பை ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பை ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். ஸோ சைன் இன் டு பை ப்ரௌசர் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாவது ப்ரௌசர் கூட்டு போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பை ப்ரௌசருக்கு எடுத்து போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை வாலெட் செட் பண்ணதுன்னு ஆல்ரெடி வீடியோவில் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக kyc.py ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, ஜஸ்ட் அந்த kyc.py டேப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் வரும், இங்கே வந்துட்டு ஸோ அலோன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், ஜஸ்ட் அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எகேன் பேஜ் லோட் ஆகும். ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ், முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பண்ணுங்க. அவசரப்பட்டு ஒர்க் ஆகலன்ட்டு வெளியே போயிடாதீங்க, அப்புறம் எகேன் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெட்சிங் டேட்டா அப்படின்னு வரும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் வந்துடும். இங்கே வந்து உங்களோட கண்ட்ரி ரீஜன் சூஸ் பண்ண சொல்லுவாங்க, ஜஸ்ட் டேப் பண்ணி உங்களோட கண்ட்ரி இந்தியான்னு சூஸ் பண்ணிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ ஐடி டைப்பை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஐடி இருக்குது, லைக் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், என்ன ஐடி உங்களால் கன்வீனியன்ட்டாக அதில் ப்ரொவைட் பண்ண முடியுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அக்ரிமெண்ட்டு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பை வேலிடேட்டர்ஸ்க்கு ஒரு பை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு லெட்ஸ் கோ கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க 3 வாட்டி. ஸோ கொடுத்த பிறகு உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோ காப்பி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் சூஸ் பண்ணீங்களோ, லைக் பேன் கார்டுனா பேன் கார்டு, அப்படினா ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு எடுத்து வச்சுங்க கையில், அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஆம் ரெடி கொடுங்க. நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட் தான் எடுக்கணும், லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ போர்ட்ரேட் ஷாட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் அப்லோட் பண்ணிங்க, அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. ஸோ உங்களோட டீடெயில்ஸ்லாம் என்டர் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அது இல்லாமல் அந்த ஐடி கார்டு டைப், எந்த கண்ட்ரி, எந்த ரீஜன் எல்லாமே என்டர் பண்ணிங்க. அண்ட் ஃபைனலாக உங்கள் டாக்குமெண்ட்டோட எக்ஸ்பிரி டேட் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட்டோ வேறு ஏதோ டீடெயில் என்டர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் பேன் கார்டோ ஆதார் கார்டோ என்டர் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கீழே வந்துட்டு மை ஐடி கார்டு டஸ் நாட் ஹேவ் எக்ஸ்பிரி டேட்னு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களோட ரிவ்யூ ப்ராசஸ் போகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அண்ட் ஃபைனலாக ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கூட்டு போகும். இங்கே வந்து நீங்கள் ஒரு செல்ஃபி, அது இல்லாமல் ஒரு லைவ் வீடியோ கேப்ச்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கேப்ச்சர் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிரைட்டான பிளேஸில் நின்று எடுங்க. சப்போஸ் நீங்கள் கேப்ச்சர் பண்ணுற ஃபோட்டோ வந்துட்டு டாக்குமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா எகைன் பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அது இல்லாமல் ஒரு நல்ல பிரைட்டான பிளேஸில் நின்று எடுங்க. ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஆப் லோட் ஆகலை அப்படின்ட்டு போட்டு போயிடாதீங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதா உங்களோட அப்படின்னு கேட்டு ஒரு க்வெஸ்டின் வரும். ஸோ அதில் வந்துட்டு எஸ் டேட்டா சார் அக்யூரேட்னு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லாம் சரியில்லை எடிட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு நோ ஐ வாண்ட் டு எடிட்னு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைனல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் லாஸ்ட்டாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ உங்களோட வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது, அது இல்லாமல் நீங்களும் ஒரு வேலிடேட்டராக மாறிக்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலிடேட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, அதனால அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்களுமே ஒரு வேலிடேட்டராக மாறலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் ஆன பிறகு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ காப்பீஸ் டாக்குமெண்ட்லாம் வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸாக ஒரு பை கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாகவே கிளைம் பண்ணிக்க முடியும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட ஸ்டேட்டஸுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்து. ஸோ அங்கே இந்த பை காயின் கேஒய்சி பற்றின அப்டேட். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பை காயின் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கறேன், மேலே எடுத்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்க, மறந்தாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.